நற்பவி யோகிராம் சுரத்குமார். மதிப்பிற்குரிய எனது பெற்றோர்களுக்கும் வணக்கத்திற்குரிய எனது ஆசான்களுக்கும் எங்கும் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் பணிவான வணக்கம். நற்பவி, பெண்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு எச்சரிக்கை பதிவு, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நம்ம கவனக்குறைவாக இருக்கிறோம். நிச்சயமாக இதை மாற்றினீங்கனாவே உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். ஏன்னா தொடப்பம், இந்த தொடப்பம் அப்படிங்கிறது நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. பார்கடலை கடைஞ்சப்போ மகாலட்சுமி வர்றதுக்கு முன்னாடி வந்த ஒரு தேவி இருக்காங்க, மகாலட்சுமியோட அக்கா மூத்த தேவி. ஆனால் அந்த மூத்த தேவியை நம்ம மூதேவின்ட்டோம். அந்த மூத்த தேவி சேஷ்டா தேவி அப்படின்னு சொல்லி வடநாட்டுக்காரங்க எல்லாரும், அதாவது நார்த் இந்தியன்ஸ் பிரதானமாக வழிபடக்கூடிய தெய்வம் சேஷ்டா தேவி, மூத்த தேவி அப்படிங்கிற அந்த அம்மா வந்து கையில் வச்சிருக்கிறது தொடப்பத்தை தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் வேணால் கூகுளில் அடித்து பாருங்கள், சேஷ்டா தேவினா கழுத மேலே உட்காந்துக்கிட்டு வந்து தொடப்பத்தை கையில் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த தொடப்பம் தான் நம்மளை விட நம்மளோட வீட்டில் உள்ள குப்பைகளை சுத்தம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வேலையை மட்டும் நீங்கள் செஞ்சிகிட்ருக்குன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. நம்ம எப்படி ஒரு கோவிலில், ஒரு காளியம்மன் கோவிலில், மாரியம்மன் கோவிலில் ஒரு சூலம், ஒரு முருகன் கையில் ஒரு வேல் இந்த மாதிரி இருக்கோ, அதற்குண்டான பவர் இந்த தொடப்பத்தில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கணும். சேஷ்டாதேவி கையில் வச்சுருக்கக்கூடிய இந்த தொடப்பம் வந்து அவ்வளோ வந்து ஒரு மதிப்புக்குரிய ஒரு விஷயம் இந்த இடத்துல. அப்போ இதை வந்து கூட்டின இடத்துல அப்படியே தூக்கி போட்டுறது, அது பாட்டுக்கு ஒரு பக்கமாக கிடக்கும், இல்லைன்னா காலில் போட்டு மெதிக்கிறது, இல்லை தொடப்பத்தில் அடிப்பேன்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு பாவமான விஷயம். உங்களுக்கு எல்லாமே தடைகளை உருவாக்கக்கூடியது. இதெல்லாம் கிளியர் பண்ணிங்கனாவே நீங்கள் அடுத்த லெவல் போயிடுவீங்க. இப்போ இந்த தொடப்பத்தை எப்படி பயன்படுத்தலாம்? தொடப்பத்தை பெருக்கும்போது நீங்கள் வந்து பெருக்கி முடித்த உடனே நல்லா தட்டிட்டு நீங்கள் வந்து இப்படி தலைகீழாக தூக்கி வைக்கக்கூடாது. அது வந்து நேராக ஒரு ஆணி ஏதாவது அடித்து நேராக தொங்க விட்டு கண்ணுக்கு மறைவாக, யாராவது வந்தால் கூட எந்த ரூமில் இருக்குன்னு அதுக்கு நம்ம வைக்கிறவங்களுக்கு தான் தெரியணும். அதே மாதிரி அதுக்கு நினச்ச இடத்துல போடக்கூடாது. தொடப்பத்துக்குன்னு ஒரு ஹேங்கிங் மாதிரி வச்சிட்டோம்னா அந்த இடத்துல தான் கொண்டு போய் மாட்டி வைக்கணும். அந்த இடத்துல பெருக்கிட்டோம்னா திரும்ப கொண்டு போய் அங்கேயே வச்சிடணும். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஒட்டுமொத்த வீட்டையும் பெருக்கி ஈசானிய மூலையில் கொண்டு போய் தான் அந்த குப்பையை நீங்கள் அள்ளணும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயந்தான், ஆனால் ஒரு பெரிய பெரிய மாற்றத்தை உங்களுக்கு குடிக்கும். இந்த தொடப்பத்தெல்லாம் இப்படி நம்ம அவமரியாதை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன தான் மகாலட்சுமி பூஜை பண்ணாலும் உங்களுக்கு அந்த பண வரவு எல்லா விஷயங்களும் கிடைக்காது. அப்போ இந்த மூத்த தேவி, இந்த மூது சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த அம்பாள் கையில் வச்சுருக்கக்கூடிய இந்த தொடப்பம் நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு, நம்ம வீட்டை புனிதமாக நம்ம வந்து பெருக்கி சுத்தம் பண்ணால் தானே மகாலட்சுமி உள்ளே வருவாங்க. அப்போ அந்த மகாலட்சுமி வர்றதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த தொடப்பத்துக்கு நம்ம எவ்வளோ மரியாதை கொடுக்கணும் புரிஞ்சிக்கிட்டு இதை வந்து இனிமேல் வந்து தொடப்பம், அது வாசல் பெருக்கிற தொடப்பமாக இருந்தாலும் வீடு பெருக்கிற தொடப்பமாக இருந்தாலும் இது போல் நேராக மாட்டி வைங்க. அது மாதிரி ரொம்ப அது வந்து போதும் போதுன்னு அதை அழுகிற வரைக்கும் பயன்படுத்தாதீங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் பயன்படுத்தி கொஞ்சம் தேஞ்சிருச்சுன்னா புது தொடப்பம் வாங்கிடுங்க. தொடப்பத்தை கரெக்டாக பராமரிக்க ஆரம்பிங்க, பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக பார்ப்பீங்க. இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுக்கிட்டே கவனிங்க, உங்களுக்கு என்ன நிகழ்வுகளில் மாற்றம் வருதுங்கிறத கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இந்த சேஷ்டா தேவி அப்படிங்கிறவங்க சுக்கரனின் அம்சம், சுக்கரனின் அதிதேவதை அப்படிங்கிற மாதிரி சுக்கரனை வழிபடணும்னா இந்த அம்பாவை வழிபாடுறது ரொம்ப சிறப்பு. இது குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் கோவில் இருக்குது. இன்னொரு வீடியோவில் இதை பற்றி சிறப்பாக அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு விரிவான விஷயமா கொடுக்குறேன். நன்றி, வாழ்த்துக்கள். நற்பவி.